வணக்கம். தேவகுருவான பிரகஸ்பதி வியாழ பகவான் வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:31 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். பொதுவாக குரு பகவான் சற்றேறக்குறைய ஒரு வருடம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். ஆனால் இந்த முறை 5 மாதங்களுக்கும் குறைவாகவே கும்பராசியில் இருக்க போகிறார். வரும் April 13 தன் சொந்த வீடான மீன ராசிக்கு அதிகார கதியாக குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். November 20 கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் தன் சஞ்சாரத்தை தொடங்க போகும் குரு பகவான் அந்த நட்சத்திரத்தில் வரும் January 2 வரை தங்கியிருப்பார். அதன் பின் சதய நட்சத்திரத்தில் March 2 வரை தன் சஞ்சாரத்தை தொடரும் குரு பகவான் April 13 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து அத்துடன் தன் கும்பராசியின் சஞ்சாரத்தை முடித்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். கண்டக சனியின் கடுமையான பிடியால் பல சவால்களை சந்தித்து வரும் கடகராசியில் பிறந்தவர்கள் குரு பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலம் சாதகமான 7ஆம் வீட்டிலிருந்து சற்று எதிர்மறை பலன்களை தரும் அஷ்டமஸ்தானமான கடகராசிக்கு 8ஆம் இடமான கும்பராசியில் அடுத்த 5 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். பொதுவாக அஷ்டம குரு சற்று கடுமையான பலன்களை தரும். அத்துடன் கடகராசியில் பிறந்தவர்கள் கண்டக சனி காலத்தையும் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அடுத்த 5 மாதங்களை சற்று பொறுமையுடனும் எதிலும் அவசரப்படாமலும் அகலக்கால் வைக்காமலும் கடந்து விட வேண்டும். கடகராசிக்கு நன்மை செய்யும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அவர் தன் பார்வையால் பல நேர்மறை பலன்களை அருள்வார். அதன்படி கும்பத்தில் அமரப்போகும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான மிதுனத்தை பார்க்க போகிறார். அதனால் இதுநாள் வரை இருந்து வந்த வீண் செலவுகள் குறைய தொடங்கும். தம்பதிகளுக்குள் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து விட்டு கொடுத்து போவார்கள். உடலில் எப்போதும் இருக்கும் வசதி, சோம்பல் மனப்பான்மை மற்றும் எதையும் முன்னெடுத்து செல்ல தயக்கம் போன்றவை மறைந்து உங்கள் செயல்களில் உத்வேகம் ஏற்படும். குருவின் 12ஆம் இட அருட்பார்வையால் உங்கள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். நீங்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை அடுத்த 5 மாதங்களில் மேற்கொண்டால் இறைவனால் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது குரு பகவான் தன் 7ஆம் பார்வையாக உங்களின் தனஸ்தானமான சிம்ம ராசியை பார்க்க போகிறார். தனகாரகனாகிய குரு பகவான் உங்களின் தனஸ்தானத்தை பார்ப்பது மிக சிறப்பான நிலை. அடுத்த 5 மாதங்களில் உங்களின் பொருளாதார நிலை நன்கு மேம்படும். தினசரி தேவைகளுக்கு நெருக்கடி என்ற நிலை மாறி இனிமேல் தாராளமாக பணப்புழக்கம் ஏற்படும். சனீஸ்வரன் மற்றும் குரு பகவானின் சாதகமில்லாத சஞ்சார நிலைகளால் இப்போது ஏற்பட போகும் பணவரவை நன்கு திட்டமிட்டு சேமிப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அடுத்த சில ஆண்டுகள் கிரகங்களின் எதிர்மறை நிலையால் சில பொருளாதார சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் இந்த சாதகமான காலகட்டத்தை சேமிப்பிற்காக பயன்படுத்தி வீண் செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகள் செய்ய ஏற்ற நேரம் இது அல்ல. உங்கள் கையில் சற்று தாராளமாக பணப்புழக்கம் இருக்க போவதால் மனதில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். அதனால் சில ஆடம்பர செலவுகள் செய்ய எண்ணங்கள் தோன்றும். அவற்றை முற்றிலும் தவிர்த்துவிட்டு உங்களின் எதிர்கால தேவைகளை மனதில் கொண்டு சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். குரு பகவான் தன் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடான துலாம் ராசியை பார்க்க போவதால் உங்களின் தாயாரின் உடல்நிலை நன்கு மேம்படும். தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்க விரும்பினால் அதற்கு இது மிக சாதகமான நேரம். விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில்களில் உள்ளவர்கள் நல்ல ஆதாயத்தை பெறுவார்கள். தாய் வழி உறவினர்களுடன் உள்ள உறவு நன்கு மேம்படும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் உங்கள் பணி தொடர்பான எந்த முக்கியமான முடிவுகளையும் April 13 வரை எடுக்க வேண்டாம். வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவைகளை அடுத்த 5 மாதங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. பணியிடத்தில் பொறுமையையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டிய காலம் இது. முக்கியமான கிரகங்களின் எதிர்மறை சஞ்சார நிலைகளால் நீங்கள் எதை சொன்னாலும் அது மற்றவர்களுக்கு தவறாகவே புரியும். இதனால் பணிபுரியும் இடத்திலும் மற்ற சமூக தொடர்புகளுடனும் தேவையில்லாத உரையாடல்களை முழுவதும் தவிர்த்துவிட வேண்டும். ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு அடுத்து சில மாதங்களுக்கு தடைபடலாம். குரு பகவான் வரும் April 13 உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான தம் சொந்த வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியானவுடன் உங்கள் பணியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அதுவரை சற்று பொறுமையாக இருக்கவும். தொழிலில் குரு பகவானின் தனஸ்தான பார்வையால் போதுமான பணவரவு இருந்தாலும் புதிய முதலீடுகளை
அடுத்த 5 மாதங்களுக்கு தவிர்த்து விட வேண்டும். தற்போது நடக்கும் கண்டக சனியும் அதை தொடர்ந்து வரப்போகும் அஷ்டம சனியும் தொழிலில் புதிய சவால்களை கொண்டு வரும். அதனால் தொழில் விரிவாக்கம் தொடர்பான பணிகள் ஏதும் செய்யாமல் இருப்பதை திறம்பட நடத்துவதே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு உங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். தொழில் தொடர்பான கடன்கள் வாங்குவதை அடுத்த 3 ஆண்டுகள் கண்டிப்பாக தவிர்த்திட வேண்டும். குரு பகவானின் ஏப்ரல் மாத பெயர்ச்சிக்கு பின் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின்னால் குரு பகவான் மிக சாதகமான இடத்தில் அமர்வதால் உங்களின் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். அடுத்த ஆண்டு நீங்கள் நிச்சயம் இல்லற வாழ்வு இனிதே தொடங்குவீர்கள். காதலிப்பவர்கள் மிக மிக பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியம். மனோகாரனாகிய சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் சற்று எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். உங்களின் உணர்ச்சிகரமான நேரத்தில் வரும் வார்த்தைகள் எதிரில் உள்ளவர்களை மிக கடினமாக காயப்படுத்திவிடும். உங்களின் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி மற்றவர்களின் கருத்திலும் நியாயம் உண்டு என்ற கோணத்தில் நீங்கள் உறவு நிலைகளை அணுகினால் மிக அமைதியான சூழ்நிலை நிலவும். அதனால் உங்கள் மனம் விரும்பியவரை வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் சற்று விட்டு கொடுத்து போவது உங்களின் நீண்ட கால உறவை உறுதிப்படுத்தும். புதிதாக காதலை சொல்ல விரும்புபவர்கள் ஏப்ரல் மாதம் வரை அதை தள்ளி போடுவது நல்லது. குரு பகவானின் 8 இட சஞ்சாரமும் கண்டக சனியும் உங்கள் உடல் நலத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக உங்களின் இதயம் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. மனதில் படபடப்பும் எதிர்காலம் குறித்த அச்ச உணர்வும் தோன்றலாம். அடுத்த 3 ஆண்டுகள் எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதை வைத்து அப்படியே தொடர்வதே உங்களின் மனநலத்துக்கு நல்லது. மனநலம் சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் பெரிதாக ஏதும் குறைபாடு வராது. கல்வியின் நாயகனாகிய குரு பகவான் 8 இடத்தில் மறைந்தாலும் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் மிக சாதகமான 9 இடத்தில் அமரப்போவதால் உங்களின் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று வரும் வருடம் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனத்தில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்க்கை நிச்சயம் கிடைக்கும். கவன சிதறல்கள் ஏதுமில்லாமல் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. சனீஸ்வரனின் சாதகம் இல்லாத சஞ்சார நிலைகள் அடுத்த 3 ஆண்டுகள் சில கடினமான வாழ்க்கை பாடங்களை உங்களுக்கு கற்றுத்தரலாம். ஆனால் அதே சமயம் குரு பகவான் அவ்வப்போது தலையிட்டு கண்டக சனி மற்றும் அஷ்டம சனியால் ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவில் குறைத்து விடுவார். கடகராசியில் பிறந்த பலருக்கு அடுத்த 3 ஆண்டுகள் ஒரு ஜான் ஏறினால் ஒரு அடி சறுக்கும் என்ற நிலை வரலாம். ஆனால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக வைத்தால் சறுக்கல்கள் இல்லாமல் தப்பித்து விடலாம். அடுத்த சில வருடங்களுக்கு இருப்பதை வைத்து செம்மையாக வாழ்வதையே குறிக்கோளாக இருக்க வேண்டும். சனீஸ்வரன் சில கடினமான அனுபவங்களை கொடுத்தாலும் அவை யாவும் நம் நல் வாழ்க்கைக்கான பாடங்களே. அதனால் அடுத்த 3 வருடங்களை தெய்வ நம்பிக்கையுடனும் மிகுந்த சகிப்பு தன்மையுடனும் கடந்து விடுங்கள். சில எதிர்மறை கிரக நிலைகளின் காரணமாக தற்போதுள்ள கடினமான காலகட்டத்தை எளிதாக கடக்க உங்களுக்கு இறைவனின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க என் மனமார்ந்த பிரார்த்தனைகள். நீங்கள் என்னிடம் உங்கள் ஜாதகம் தொடர்பாக ஆலோசனை பெற விரும்பினால் என்னை 9790892078 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.